பரவாயில்ல பாண்டி, நீ ஆசைப்பட்ட பொண்ணே கல்யாணம் பண்ண போற. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். கஷ்டப்பட்ட நிறுத்து, கஷ்டப்பட்டதுக்கு நன்றின்னு சொல்லுவாரு. நன்றி இது ஒண்ணு வச்சுதான் ஊருக்குள்ள வண்டி ஓடிங்கிறேன், அதையும் பிடிங்கிட்டியா புடுங்கனுக்கு நன்றி. நன்றி சொன்னதுக்கு நன்றி. என்னமா ரெடி ஆகாம உட்கார்ந்து இருக்க? ஏமா அழற? எங்க அப்பா என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தாரு, அவர் ஆசீர்வாதம் இல்லாம என் கல்யாணம் நடக்குது. அவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும். நீ போய் ரெடியா. வாங்க வாங்க, நீங்க கல்யாணத்துக்கு வருவீங்கன்னு நான் எதிர்ப்பு. நான் கல்யாணத்துக்கு வரல. இங்க பாண்டிங்கிற ஒருத்தர் கல்யாணத்துக்கு பாதுகாப்பு கேட்டு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு, நான் பாதுகாப்புக்கு வந்திருக்கேன். என்ன பாண்டி இது, கல்யாணத்துக்கு பாதுகாப்பு வேணும்னு அவர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்தியாம? ஆமாப்பா, அவருக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, பாதுகாப்புன்ற பேர்ல பொண்ணு கல்யாணத்தை பார்க்கட்டுமே. சரிப்பா. ஆஹா, பையன் புது மாப்பிள்ளை ஆயிட்டான்னு சந்தோஷத்துல சிவகாமி அம்மா. மட்டன், சிக்கன், தலகரி, நண்டு இதெல்லாம் செஞ்சு வச்ச மொத்த வாசனையும் வருது. இதையெல்லாம் ஒரு புடி புடிச்சிட்டு அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட வேண்டியதான். ஐ ஜாலி. வணக்கம். ஐயோ, வந்தே மத்த எடுத்து போகும், என்னலாம் பண்ணுவாலும் என்ன காப்பாத்துக்க யாருமே இல்லையா? ஏன் தாயே, என்ன யாராவது காப்பாத்துக்கல? யாரும் வரமாட்டாங்க. எல்லா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிருக்காங்க, நாளைக்கு தான் வருவாங்க. நம்ம ரெண்டு பேரும் தனியா தான் இருக்கோம். ஐயோ, நம்ம ரெண்டு பேரும் தனியா படுக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். என்ன கிண்டலா, எதுக்கு தனியா விட்டுட்டு போயிருக்காங்கன்னு தெரியாது உனக்கு? ஏ, எதுக்கு போனாங்க? எதுக்கா? என்ன தொட்டா நடுங்குற? எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் தானே. நம்ம என்ன கோர்ஸ் முடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படி யோசிச்சனோ? எதுக்கு கிட்ட வர? எதுக்கு என்ன அப்படி பாக்குற? எதுக்கு இப்படி என்ன? குடுமா, போமா, அங்கே கொடு, 200 ரூபா கொடுமா. டே தலையாட்டி, வியாபாரம் நல்லபடியா நடக்குது, மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. புழைச்சுக்கோங்களா மாப்பிள. வியாபாரத்தை ஒழுங்கா பாரு, சிரிச்சிட்டு இருக்கிற கொய்யாலு. இந்த கான்செப்டே புரியல கூட தெரியலையா? இங்க இருந்து படி. ஐயோ, சூப்பரா இருக்கு. இல்ல நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சரி, அம்மா கிட்ட போய் காமிங்க, போங்க. அப்பா, என்ன பண்ணீங்க? வாங்கலாம், கொடுக்க வைக்கல.
தூக்குங்கடாச்சு பையனை மட்டும் இல்ல மொத்த குடும்பத்தையும் தூக்கிடுவேன். வாங்கடா போலாம். என்னங்க இன்னும் 10 நாள்ல எப்படிங்க பணத்தை திருப்பி கொடுக்க போறோம்? சிவகாமி, கடைசி காலத்துல குடிசையாவது போட்டு தங்கலான்னு சொல்லுவி. அந்த இடத்த வித்துல இதை நீங்க எங்கிட்ட கேட்கணுமா? எவனோ ஒரு எடுபட்ட பையன் நம்ம புள்ள சட்டையை பிடிச்சி தர தர இழுத்துட்டு போறான். அதை பார்த்துட்டும் இந்த இடம் நமக்கு வேணுமா? வித்துருங்க சிவகாமி, ஒரு வழி தெரியும். பாண்டி, எல்லாம் கேள்விப்பட்டேன், பசங்க சொன்னாங்க. இல்லடா மொக்க, கடங்காரன் திட்டுனது கூட எனக்கு அவமானமா தெரியலடா. ஆனா வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாளைக்கு சொந்த வீடு கட்டி பாக்கணும்னு அம்மா ஆசைப்பட்டாங்கடா. அந்த இடத்த வித்துறேன்னு சொல்லும் போது தடுக்க முடியலையான்னு ஒரு மாறி இருக்குடா. யாரும் இல்லாம ரெண்டு தங்கச்சிங்க, அவங்கள எப்படி கர சேர்க்க? டே, உன்னை விட்டா எனக்கு யாரும் தெரியாதுடா. உன்னதான் நான் மலை போல நம்பி வந்திருக்கேன், எப்படியாவது உதவி செய்யடா. அதுக்கு என்ன சின்ன பையன் மாதிரி கண்கலங்கிறேன். நான் உனக்கு உதவி செய்யறேன்டா. ஆனா உன் எந்த வேலை கொடுத்தா நீ செய்வியா? நீ என்ன சொன்னாலும் செய்யறேன்டா நானு. பாண்டி, உன் கடன் அடிச்சு நான் உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். உன் குடும்பத்தை பிரிஞ்சு நீ தனியா 5 வருஷம் அங்கே கஷ்டப்படணும். அப்படி கஷ்டப்பட்டேன்னு வச்சுக்கேன், இங்கே உன் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் பார்க்கத்தான் பலபலன் இருக்கேன். அங்கே போய் குப்பை அள்ளின, பாத்ரூம் கழுவுன, சாக்கடை அள்ளின, அந்த கஷ்டமெல்லாம் நீ பட்டினா நீ இந்த மாதிரி பலபலன் இருக்கலாம். நீ அந்த கஷ்டப்படுவியா? என் குடும்பத்துக்காக நான் என்ன வேணா கஷ்டப்படு, நீ என்ன வேணா சொல்ற நான் செய்யறேன்டா. நீ மட்டும் இந்த உதவி செஞ்சுனா வாழ்நாள் முழுக்க உன்னை நம்ம மறக்க மாட்டேன். இது ஏன்டா நீ உதவி நினைக்கிற? ஃப்ரெண்ட்ஷிப்டா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்டா. போனா, நீ என்னமா சொல்ற? எனக்கு கடன் இருக்கு, உங்க அப்பா வீட்டுல போய் காசு வாங்கிட்டு வந்தா சொல்றீங்க, உழைக்க போறேன்னு தானே சொல்றீங்க. தாராளமா போயிட்டு வாங்க. உங்களை எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ இந்த வீட்டில் எனக்கும் பொறுப்பு இருக்கு. எப்போ கிளம்புறீங்க? டே, நீ ஒத்துக்கன்னு நினைச்சு கூட பார்க்கலடா. தேங்க்ஸ் ராமா. என்னடா சொல்றேன், வெளிநாட்டுக்கெல்லாம் ஒன்றும் போய் சம்பாதிக்க வேண்டாம். உன்னை பிரிஞ்சு எங்களாலாம் இருக்க முடியாதுரா. அம்மா சொல்றது கேளு பாண்டி, இப்போதானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள அந்த புள்ளைய தனியாக விட்டுட்டு போறேன்னு சொல்றிய. அவர் போயிட்டு வரட்டும் மாமா. என்னென்ன அனாதியா காட்டிலே விட்டுட்டு போறாரு? அம்மா மாதிரியே இருக்கிற அத்தை கிட்டேயும், அப்பா மாதிரி இருக்கிற உங்ககிட்டயும், தங்கச்சிங்க மாதிரி இருக்கிற இவங்க கிட்டயும் தானே வெளிச்சம் கொடுக்குற மெழுகு பத்தியா யாராவது இருக்கணும் இல்ல? ரெண்டு பேர் சேர்ந்து நில்லுமா. நல்லா இருப்பா.
தாத்தா, என் புள்ள கண் காணாத தேசத்துக்கு போறான். நீதாமா கூட இருந்து பத்திரமா பாத்துக்கணும். பார்த்து போயிட்டு வாயா, நல்லா சாப்பிடணும். என்ன சாப்பிடுவானோ, எங்க தூங்குவானோ. சுமதி, குழந்தை பிறந்த உடனே தகவல் சொல்லுமா? சரிண்ணா. மாப்பிள, நீங்களும் தங்கச்சியும் ஜாக்கிரதையா இருங்க. நான் போயிட்டு வரேன் மாப்பிள. சரி. தமிழ், நீங்க ரெண்டு பேரும் அம்மாவுக்கு ஒத்தாசையா இருக்கணும். அம்மாக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது. அப்புறம் அப்பாவுக்கு விரால் மீன்னா ரொம்ப பிடிக்கும். வார வாரம் நீங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். மறக்க கூடாதுன்னா போயிட்டு வரமா. பாண்டி, உன்னை திட்டி அடிக்கும் போதெல்லாம் கைக்குள்ளையும் கால்குள்ளையும் கிடந்த உன்னை இப்ப என் பக்கத்திலே வச்சு அழக பாக்கலாம் நினைக்கும் போது பாருங்கடா, ஆம்பளை புள்ள இல்லாத வீடு, கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துங்கடா. பாண்டி, பார்த்து சூதானமா போயிட்டு வாயா. நான் ஊரை விட்டு வரும்போது எங்க அம்மா கண்ணீரோட அனுப்புனாங்கடா. வர்றதுக்கு மனசே இல்லைடா. ஆனா இங்க வந்து என் கடன்லாம் அடைச்சிட்டேன். ரெண்டு தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இன்னொரு தங்கச்சி கல்யாணம் கூட ரெடி பண்ணியாச்சு. பெத்தவங்க பாரத்தை தீர்த்து வச்சன்ற மன திருப்தி இருக்குடா. இந்த சந்தோஷம் போதுண்டா எனக்கு. வெள்ளிக்கிழமை எங்கடா போன? அது ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கு என் கடைசி தங்கச்சி கல்யாணம்டா. இந்தா இதை வச்சுக்கிட்டு ஜாலியா போய் தண்ணி அடிச்சு என்ஜாய் பண்ணுங்க. இந்த காசுக்கு தான்டா நாய பயா உழைக்கிறோம். இதை குடிச்சு கறியாக்கணுமாடா. டேய், உன் தங்கச்சி கல்யாணம் முடிட்டுடா. நீ ஒரு நாள் ஆகுது, வயிறால சாப்பிடலாம்டா. என்னம்மா, இந்த கல்யாணத்துக்கு பாண்டி வரலையா? இல்லைங்க, வர முடியலையா. பணம் மட்டும்தான் அனுப்பிச்சு விட்டுருந்தான். அவன் மனசெல்லாம் இங்கேயே தான் இருக்கும். எப்படியும் தாலி கட்டுறதுக்குள்ளே கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவான். அப்பா சொல்லுப்பா. பாண்டி பா, தங்கச்சி கல்யாணம் எப்படிப்பா நடக்குது? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. பா, உனக்கு எதனா பணம் தேவைப்பட்டா சொல்லுங்கப்பா. ஒரு குறையும் இல்லப்பா, நீ தான் எல்லாத்தையும் அமிச்சிட்டியே. எல்லாம் நல்லபடியா நடக்குது. யார் ஃபோன் பக்கத்துல இருந்தா கொடுங்க. என்னப்பா? அப்பா கொடுங்க. நான் அண்ணே சொல்றேன். சுமதி பேசலாம். இந்தாமா அண்ணே. டேய் சுமதி, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படிடா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டாமா. எப்பனே வருவீங்க? நான் வந்தறேன். நான் சீக்கிரம் வந்தறேன் அண்ணே. நான் தமிழ் பேசுறேனே. ஏய் தமிழ், எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேனே. நீ நல்லா இருக்கியானே? நான் நல்லா இருக்கேம்மா. அண்ணே, இந்த மகனுக்கு உன் பேர் தானே வச்சிருக்கே, பாண்டின்னு. அப்படிங்களா? அந்த பாண்டி சார் கிட்ட கொஞ்சம் குடுங்க, நான் பேசுறேன். இந்த மாமா கிட்ட பேசு. பேசுப்பா. எப்படி இருக்கீங்கன்னு கேளு. எப்படி இருக்கீங்க? ஏ ஏ குட்டி பாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்ப வருவீங்கன்னு கேளு. எப்ப வருவீங்க? வந்துறேன் வந்துறேன்டா செல்லம். வரும்போது உங்களுக்கு சாக்லேட் பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வரேன், சரிங்களா? என்னப்பா நல்லா இருக்கியா? மா என்னையா பாண்டி, கண்ணுக்குள்ளேயே நிக்கிறியா, பாக்கணும் போலயே இருக்கு. எப்பயா வருவ? வந்துடுறேம்மா, சீக்கிரம் வந்துடுறேம்மா. மா, தங்கச்சி கல்யாணம் நடந்துருச்சாம்மா? இல்லை, இப்போதான் தாலி கட்ட போகிறாங்க. கெட்டு மேலே சத்த கேட்குறியா? கேட்குறேம்மா. இந்தா கேட்டுச்சையா? கேட்டம்மா. கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சியா?
அம்மா அண்ணன் கிட்ட இருந்தா போனே இந்த பேச அண்ணே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இந்த ஆசீர்வாதம் பண்ணல நல்லாடுறாம்மா நல்லாடுறா மா எல்லாரும் ஜாகிரதையா பாத்துக்கம்மா நான் மறுபடியும் போன் பண்றேம்மா உனக்கு பாண்டி தங்கச்சிக்கெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சாடா ஆ நல்லபடியா முடிஞ்சிருச்சுடா அதுக்கு என்ன பண்ணி ஃபீல் பண்ற வா போலாம் வா போலாம் வா வா பார்க் பீச் சினிமா சொந்தக்காரங்க வீடு ஏன் கோயிலுக்குள்ள துணை இல்லாம யாரும் பொம்பளை பிள்ளைங்களை அனுப்பிறது கிடையாது அவங்க நம்பி அனுப்புற ஒரே இடம் பள்ளிக்கூடம் தான் கடவுளே கூட நம்பாதவங்க ஒன்னே எண்ணெய் நம்பிதான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க பெத்தவங்க நம்பிக்கைக்கு துரோகம் பண்ண உடனே எந்த ஸ்கூல்ல தலை நிமிந்து நடந்தனோ அந்த ஸ்கூல்ல தலைகுனிய வச்சுட்டான்டா அந்த சுந்தர பாண்டிய அவனை லாரியில ஏத்தி கோணில அல்ல நம்பிடா என்னங்க சீக்கிரம் வாங்க மணி ஆகுது என்னத்த இவ்வளவு பரபரப்பா இருக்கீங்க பின்ன சிவகாமி எல்லாம் கட்டலான்னு துபாயில இருந்து உத்தரவு வந்துச்சு இப்ப பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு பூமி பூஜை நடத்துற சந்தோஷம் தான் பரபரப்பு இல்லாம பின்ன எப்படி அப்படியா அத்த ஆமாடா நம்மளும் சொந்த வீடு கட்ட போறோம்ல எத்தனை நாள் கனவு அது போயிட்டு பொழுதுல வந்துருவோமா வந்து நிறைய வேலைங்க இருக்கு அத்த அத்த உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க சிவகாமி சிவகாமி என்ன Mm-hmm.
அத்தை அத்தை.